அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு 6 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் உயரமுள்ள 2 செங்குத்தான தூண்கள் ஏசி என்ற தரையின் மேல் படத்தில் காட்டியுள்ளவாறு ஊன்றப்பட்டுள்ளது எனில் ஒய்யின் மதிப்பு காண்க. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வடிவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 4.1 கணக்கு எண் 9வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல இந்த முக்கோணத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த முக்கோணத்தை நடுவில் பிக்யூ அப்படிங்கிற இந்த கோடு ஒரு சின்ன முக்கோணமாக பிரிக்குது. ஸோ அந்த சின்ன முக்கோணத்தை முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் அந்த கோடு இல்லாமல் இந்த பெரிய முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த 2 முக்கோணமும் வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு இந்த 2 முக்கோணத்தில் குறைந்தது 2 கோணமாவது சமம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியானது இந்த 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல ஏங்கிறது 90 டிகிரி, இந்த இடத்துல பிங்கிறது 90 டிகிரி. இதை எப்படி நாம் சொல்லலாம்? கோணம் பிஏசி, இங்கே கோணம் கியூபிசி, இந்த 2ம் சமம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த 2 படத்துலையும் சி அப்படிங்கிற புள்ளி ஒரே புள்ளியாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே புள்ளியில் அமையும் கோணம் சமமாக இருக்கும். இதை நாம் எப்படி எழுதலாம்? கோணம் பிசிஏ, கோணம் கியூசிபி, இது 2ம் சமம்னு சொல்லலாம். 2 வெவ்வேறு முக்கோணம் எடுத்துக்கிட்டு இந்த வெவ்வேறு முக்கோணம் 2 முக்கோணத்தில் 2 கோணங்கள் சமம் அப்படின்னு நம்ம சொன்னால், ஏஏ விதியின்படி இந்த 2 முக்கோணமும் வடிவொத்த முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். வடிவொத்த முக்கோணமாக இருந்தால் ஒத்த பக்கங்களினுடைய விகிதம் சமமாக இருக்கும். ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒய் அப்படிங்கிற பக்கத்தை முதல்ல எடுத்துக்கிறேன். கியூபி, இதனுடைய ஒத்த பக்கம் எது? பிஏ. அடுத்தது, இங்கே கீழே உள்ள பிசி அப்படிங்கிற இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன், இதற்கு ஒத்த பக்கம் எது? ஏசி. இப்போ கியூபி அப்படிங்கிற இதுக்கு பதிலாக ஒய் எழுதலாம், பிஏ அப்படிங்கிற இதற்கு பதிலாக ஆர் எழுதலாம். பிசிக்கு அளவு எதுவும் இல்லை, ஏசிக்கு அளவு எதுவும் இல்லை. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்தையும் இந்த கியூபிங்கிற கோடு ஒரு சிறிய முக்கோணமாக பிரிக்குது. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது, இந்த கோடு இல்லாமல் இந்த பெரிய முக்கோணத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 2 முக்கோணமும் வடிவத்தவையா அப்படின்னு பார்க்குறேன். எப்போதும் போல் இந்த இடம் செங்கோணம், அதே போல் இங்கேயும் செங்கோணம். இதை எப்படி எழுதலாம்? கோணம் ஏசிஆர், கோணம் ஏபிக்யூ, இது 2ம் சமம். அடுத்தது, ஏங்கிற புள்ளி 2 முக்கோணத்துலேயும் இருக்குது. ஸோ அந்த கோணங்கள் சமம். இதை எப்படி எழுதலாம்? கோணம் சிஏஆர், கோணம் பிஏக்யூ, இது 2ம் சமம். 2 முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு அதில் 2 கோணங்கள் சமம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஏஏ விதியின்படி 2 முக்கோணமும் வடிவொத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். வடிவொத்த முக்கோணமாக இருந்தால் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம். நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒய். ஸோ ஒய்ங்கிற பக்கத்தை, அதாவது கியூபிங்கிற பக்கத்தை முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். இதனுடைய ஒத்த பக்கம் எது? ஆர்சி. அடுத்தது, ஏபி அப்படிங்கிற இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன், இதனுடைய ஒத்த பக்கம் எது? ஏசி. இங்கே கியூபிக்கு பதிலாக ஒய், சிஆருக்கு பதிலாக 3. இங்கே பகுதி பாருங்கள் ஏசி, இங்கேயும் பகுதி ஏசி, இங்கே பகுதி பாருங்கள் 6, ஆனால் இங்கே பகுதி 3, பகுதி சமமாக இல்லை. ஸோ பகுதியை சமமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலையும் கீழேயும் 2ஆல் பெருக்க போகிறேன். ஒய்யை 2ஆல் பெருக்கினா 2 ஒய், 3ஐ 2ஆல் பெருக்கினா 6. இப்போ பகுதி சமமாகுது. இப்போ இது 2த்தையும் நான் கூட்ட போகிறேன். கூட்டும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதையும் கூட்டணும். அதே போல் ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கம் உள்ளதையும் ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கம் உள்ளதையும் கூட்டணும். ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம். இங்கே பாருங்கள் பகுதி சமமாக இருக்குது, இங்கேயும் பகுதி சமமாக இருக்குது. ஸோ பகுதியை ஒரே பகுதியாக இப்படி இணைச்சி எழுதலாம்.
இங்க Y-யையும் 2 Y-யையும் கூட்டினா 3 Y. AB-யையும் BC-யையும் கூட்டணும். இங்க A-ல இருந்து B-க்கு ஒரு கோடு கிழிப்போம். B-ல இருந்து C-க்கு ஒரு கோடு கிழிப்போம். இப்ப பாருங்க A-ல இருந்து C-க்கு ஒரு கோடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படினா நமக்கு AC கிடைக்கும். மூணாம் வாய்ப்பால்ல 6 அடிக்கிறான். ரெண்டு வாட்டி வரும். அடுத்து AC-யையும் AC-யையும் அடிச்சிரலாம். அந்த இடத்துல 1 வந்துரும். இப்ப இங்க வகுத்தல்ல உள்ள 2 ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் போனா பெருக்கல் ஆயிடும். 1 2ஆல பெருக்கினா 2 2. இங்க எல்லாம் மீட்டர்ல கொடுத்திருக்கறனால இங்கேயும் மீட்டர் போடணும். சோ y னுடைய மதிப்பு 2 மீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீ அப்படினா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படினா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.